சரி பெண்கள்கிட்ட வெறும் சிறப்பு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்கக்கிட்டையும் பல குறைபாடு இருக்குது. அந்த குறைபாடெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த மூர்த்திகள் வந்திருக்கிறாங்க பாருங்க. ஆமாம், கொஞ்சமாலாம் கழிவு ஊற்ற மாட்டாங்க. நீங்கள் போகும்போது இந்த இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் போகிற மாதிரி. ஆமாம், மூணு பேருமே தமிழ்நாட்டில் பெண்களை குறை சொல்கிறதுக்கு ஒரு மூணு பேரை தேர்ந்தெடுங்கன்னு சொன்னால் இந்த மூணு பேர் தான். அதை கரெக்டாக மஞ்சுநாதன் என்ன பண்ணியிருக்கிறான், இப்போ எனக்கு பட்டிமன்றம் எவ்வளோ நேரம் போகும் தெரியலையேங்கிற கவலையோடு நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான், சரிங்களா? அதனால் அந்த வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லி நான் உட்கார்ந்துருக்கிறவங்கக்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோளை வைத்து நான் இவர்களை கிளம்பிருக்கலாம்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா மொழிகளையும் தயவு செய்து கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் எல்லா மொழியும் கற்றுக் கொடுக்கணும். அவன் மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா கற்றுக் கொடுங்க, தெலுங்கு கற்றுக் கொடுங்க, கன்னடம் கற்றுக் கொடுங்க, ஆங்கிலம் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். ஏன், இங்கிலீஷ் இஸ் அ யூனிவர்சல் லாங்குவேஜ். அது கம்யூனிகேஷனுக்கு வேர்ல்டு பூரா நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னா இங்கிலீஷ் இஸ் வெரி மஸ்ட். ஆனால் நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் எல்லா மொழிகளையும் கற்றுக் கொடுங்கள், ஆனால் தமிழ் மொழியின் மீது மட்டும் பற்றுக்கொள்ள கற்றுக் கொடுங்கள். ஏன்னா அது நமக்கு தாய் மொழிங்க. இங்கே உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் ஒரு பொருளை வைத்து தாங்க அவன் மொழியை அவன் அடையாளப்படுத்துவான். சின்ன குழந்தைக்கு, சின்ன குழந்தைக்கு ஸ்கூலில் போய் சொல்லிக் கொடுக்கும்போது, ஏ கலம் ஹே, கலம்னா என்ன தங்கம், பேனா சொல்லிட்டாங்க பாருங்க, ஏ கலம் ஹே, ஏன்னா அவர் உருது பேசுகிறாரேன்னு கேட்டேன். ஆ அப்படியா, ஆ அத்தியாபக் ஹே, அத்தியாபக்னா யார், ஆசிரியர். ஆமாம், குர்சி ஹே, சேரு. இதை வச்சு தான் என்ன பண்ணுவான், பொருளை வைத்து தன் மொழியை அடையாளப்படுத்துவான். நீங்கள் ஆங்கிலமே எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச மொழியே சொல்கிறேன். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட், சி ஃபார் கேட்ஸ். அப்படி என்ன பண்ணுவான், ஒரு பொருளை வைத்து தான் நம்ம அந்த மொழியையே அறிமுகப்படுத்துவோம். ஆனால் உலகத்திலேயே என் தமிழ் மொழி மட்டும்தான் பொருளை வைத்து என் மொழியை ஒருபோதும் அடையாளப்படுத்துவதில்லை. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று அறத்தை வைத்து ஒரு மொழி அடையாளப்படுத்தப்படுகிறதா இந்த உலகத்திலே என்று கேட்டால் அது தமிழ் மொழிக்கு மட்டும் அந்த சிறப்பு உண்டுங்க. நீங்கள் இன்னும் ஒன்று சொல்லவா, உலகத்தில் எத்தனை பேர் எத்தனை மொழி பேசினாலும் அத்தனை மொழி பேசுகிறவனுக்கு தாய்மொழி தமிழ் மொழி தான். உதாரணம் சொல்லிட்டா, அது ஆங்கில அமெரிக்காவில் பிறக்கிற குழந்தையாக இருந்தாலும் ஜப்பானில் பிறக்கிற குழந்தையாக இருந்தாலும், ஏன் இப்போ கொரோனா பயமுறுத்துதே சீனா, அந்த சீனாவில் பிறக்கிற குழந்தையாக இருந்தாலும் பிறந்த உடனே கத்தும், ஏன்னு கத்துமா, ஏதாவது கத்தாது. அப்ப எல்லா உலகத்திலயும் எல்லா நாடுகள்லயும் பிறக்கிற குழந்தைக்கு எதுடா முத முத வாயில வரக்கூடிய மொழின்னு கேட்டா என் தாய்மொழி தமிழ் மொழி தான் ஆணு வரும் அங்காத்தல். இப்போ எனக்கு உண்மையாவே செல்வராஜ் சார் பார்த்த உடனே ஒரு ட்ரையல் போலாமான்னு ஆசையா இருக்கு. தமிழ் மொழிக்கு யாரு கடவுள் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் எங்க, அவர் பேர் மஞ்சுநாதனா இல்லை ஆள் பார்க்க, மஞ்சுநாதன் தானே உங்கள் பேரும், நடராஜரா, வெரி குட். அவங்க அப்பா பேரை சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, உங்களுக்கு பாதிமா இருக்கு. தமிழ் கடவுள் முருகருங்க, முருகன் தான் தமிழ் கடவுள். நீங்கள் பொதுவாக காக்கைக்கும் தன் குஞ்சு, ஓ உங்கள் பேர் நடராஜா, வெரி குட். சார் ஒருவேளை கேட்ட கேள்விக்கு நடராஜன் பதில் சொல்லிட்டீங்களா பார்த்தேன். ஆமாம், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அவரே நான் தப்பாலாம் பதில் சொல்ல மாட்டேன், என்கிட்ட தப்பு தப்பாக பேசக்கூடாது. ஆமாம், புரியுது புரியுது. முருகர் தாங்க தமிழ் கடவுள். அந்த தமிழ் கடவுளுக்கு இப்போ நான் என்ன செய்தி சொல்ல வந்தேன்றதே மறந்துட்டேன், பரவாயில்ல, இப்படி சொல்லிக்கிறேன். இப்போ எந்த குழந்தையும், இப்போ எங்கள் கௌதமி கேளுங்களேன், உலகத்தில் பேர் அடிக்க அவள் குழந்தை தான். நான் எல்லா குழந்தையும் இப்போ கருப்பாக, அவள் குழந்தை சூப்பராக இருக்குது, கருப்பாக காக்கா குஞ்சு மாதிரியே ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கேன், பெத்த தாய்க்கு அந்த குழந்தை பேர் அழகு இல்லையா, அதான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சின்னா. ஆனால் எதிரி ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் நல்லாவே இருப்பான், சூப்பராக இருப்பான், சூப்பராக இருப்போம் இந்த பிள்ளைங்களை மாதிரி. ஆனாலும் ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவான், நல்லா இருக்குது, அந்த மூக்கு மட்டும் கொஞ்சம் போண்டா மூக்கு மாதிரி இருக்குது.